ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வெட்டு தலைவி சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி ஒரு செம்மையான சூப்பரான டெய்லரிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். தையல் மிஷின். இந்த தையல் மிஷினில் நமக்கு வர மேஜரான ப்ராப்ளம் பற்றி பார்த்துட்ருக்கோம். இது வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண ஒரு மெரிட் தையல் மிஷின். இந்த தையல் மிஷினில் நான் என்னோடய பெல்ட் இருக்கு இல்லையா, இது லூஸாக போயிடுச்சு. இது லூஸாக போயிட்டு வீணாக போச்சு, ரொம்ப வீணாக போச்சு. இதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி சரி பண்ண அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோடய ஹெட்டை நகர்த்திட்டு இந்த மோட்டாரோட பெல்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கலட்டிடுங்க. இதை ஹெட்டை நகர்த்துனா தான் அதை ஈஸியாக கலட்ட முடியும். என்னோடய மோட்டாரோட பெல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். இது வந்து நான் ஒரு பெரிய சர்வீஸ் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதை இந்த மாதிரி பெல்ட் இப்படி இருக்குது, என்னோடய மிஷின் ஓடலை, ஓட மாட்டேது, அது வந்து மோட்ரு சுற்றுது ஆனால் வந்து பெல்ட் சுற்றவே மாட்டேது, தைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் காட்டினேன். இது வீணாக போச்சு மேடம், நீங்கள் வந்து இதே மாதிரி வேறு வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 150 ருபீஸோ என்னவோ சொன்னாங்க. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட தாத்தா சர்வீஸ் கடைக்கு போனதுக்கப்புறம் நான் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு, தாத்தா இது மாதிரி பெல்ட் வேணும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆ இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் பெல்ட்டை வாங்கி பார்த்துட்டு, ஏன் இந்த பெல்ட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தா என் பெல்ட்டு என்ன குறைச்சல் இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அந்த பெல்ட்டை பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அந்த டிப்ஸை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மோட்டார் இது வந்து 4 வருஷம் ஆச்சு இந்த மிஷினோட மோட்டார் ஃபிட் பண்ணி. 4 வருஷமாக இந்த ஒரே பெல்ட்டு தான் ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் நான் பெல்ட்டு மாற்றினதே இல்லை, பிரச்சனை ஆச்சு. அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பெல்ட்டை வந்துட்டு நான் மோட்டரை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மெத்தடை வந்து சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து நான் வீட்டில் ஃபாலோ பண்ணேன். பண்ணோன்னே அதே மோட்டரில் அதே பெல்ட்டை வச்சு தான் இப்போவும் தைச்சிட்ருக்கேன். சூப்பராக தைக்கிது. என்னோடய பெல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெல்ட் வீணாக போச்சுன்னு மாற்றினா இப்போ எனக்கு 150 லாஸ் ஆகிருக்கும் இல்லையா. இப்போது இந்த பெல்ட்டை வந்து எப்படி நம்ம மாற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மிஷினோட மோட்டாரையோட எப்படி இதை ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் மோட்டாரில் நம்ம பெல்ட் மாட்டுற இடம். அது அந்த மோட்டரில் கேப்பில் பாருங்கள், கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ போட்டு அந்த மோட்டரை இந்த 2 ஸ்க்ரூவால் டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும் அது, அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா, கொரடு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டு அந்த நம்மளோட மோட்டாருக்கும் கீழே நம்மளோட டேபிளுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரூ எடுத்து திருவி விடணும். அங்கே போட்டிருக்க நட்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா அப்படியே ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா, இதை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா அது ஈஸியாக கலட்ட முடியாது. நீங்கள் ஸ்டாண்டிங்கில் வச்சுக்கோங்க அந்த டூல்ஸை வந்து, கொரடு அப்படிங்கிறத வந்து ஸ்டாண்டிங்கில் அப்படி வச்சுட்டு அதை திருவி விட்டிங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடும். ரொம்ப ஃபுல்லாக கலட்டி எடுத்துடாதீங்க. அப்புறம் வாசர் தனியாக, நட்டு தனியாக, போல்ட்டு தனியாக, எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் வந்து லைட்டாக அதை ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டு கையால் லைட்டாக அந்த டைட்டை மட்டும் லூஸ் பண்ணால் போதும். லூஸ் பண்ணிவிட்டு கையால் அதை லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வாசர் இதெல்லாம் ஃபுல்லாக கலட்டி எடுக்க வேண்டாம். லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ மேலே மோட்ரு நம்ம மிஷினில் ஃபிட் பண்ணியிருக்க மோட்டாருக்கு மேலே நம்ம வந்து அதை கொஞ்சம் அசைக்கணும். நம்மளோட பெல்ட் இப்போ லூஸாக இருக்கு இல்லையா, அந்த லூஸான பெல்ட்டை தான் நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ மோட்டாரில் கொஞ்சம் பேக் சைடில் தள்ளி விடணும். அதில் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு, பேக்கில் 1 இன்ச்சு நம்ம மூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த மோட்டாரில் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. நீங்கள் 1 இன்ச்சு லூஸாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், 1 இன்ச்சு நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ. பென்னால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத. 2 பக்கமும் இந்த ஸ்க்ரூ இருக்க இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கில் தள்ளுங்கள். அதாவது மிஷினோட ஹெட் சைடு தள்ளாமல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பேக்கில் இழுத்திங்க அப்படின்னா தான் நம்ம லூஸாக இருக்க பெல்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். இப்படி இது பேக்கில் இது மூவ் ஆகுது பாருங்கள். நம்ம முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் இதை நகர்த்திக்கலாம். நான் இப்போ நீங்கள் கரெக்டான பொசிஷன், உங்களுக்கு தேவையான பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு ஸ்க்ரூவை வந்து மகை நம்ம டைட் பண்ணி விட்டுக்கணும். நம்மளோட இந்த இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் நீங்கள் டச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு சொல்லி பெல்ட்டை போய் அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மோட்டார் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூவை அகெயின் நம்ம நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா நமக்கு மோட்டார் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்காது. டைட் பண்ணி விட்டுட்டு அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், பெல்ட்டை மாட்டணும். பெல்ட்டை போடுறப்பையும் கலட்டுறப்பையும் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணால் தான் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கும்.
டைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. நம்ம பெல்ட்டை பாருங்கள், எவ்வளோ மோசமாக எவ்வளோ டேமேஜாக இருக்குதுன்னு. இதை போய் நல்ல வேலை நான் மாற்றாமல் இருந்தேன் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பெல்ட் இருந்ததுன்னா போய் மாற்றி உங்களோட பைசாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஹெட்டை மட்டும் நகர்த்திக்கிட்டு மறுபடியும் இந்த பெல்ட்டை மாற்றிடலாம். மோட்டரை நம்ம நகர்த்தக்கூடாது. நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு, நீங்கள் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அந்த மோட்டரை தள்ளி வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரெண்டு பேருக்காவது இது யூஸாக இருக்கும். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.